ஹாய், ஹலோ காய்ஸ், இது உங்களோட கிஃபி வேர்ல்ட்ராமா தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. இன்றைக்கி நம்ம ஸ்கேட் இன்டு லவ் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எபிசோட் 2 உடைய ரீகேப்பை ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். எபிசோட் 3 எண்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா, டான்ஸியும் லியூபிங்க அந்த லைப்ரரியில் மீட் பண்ணுறா. அப்போது அவள் கோமா லியூபிங் கிட்ட அன்னைக்கு அந்த ஷவர் ரூமில் என்ன நடந்தது அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வார்னிங் போல் சொல்கிறா. இப்படி யார்கிட்டையாவது சொல்லிட்டான்னா அவனை அடித்து அவனுடைய ஐஸ் காட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வீணாக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. லியூபிங்கை பயமுறுத்தணும் அப்படின்றக்காகவே டான்ஸியும் எல்லோரும் முன்னாடியும் லைப்ரரியில் சத்தமாக அன்னைக்கு நடந்ததை கத்த போகிறா. அப்போது லியூபிங் அவளுடைய பயை அடைச்சி அவளை வெளியில் இழுத்துட்டு வந்துடுறான். வெளியே வந்ததும் லிஃப்ட் கொடுக்கவா அப்படின்னு லியூபிங் கேட்குறான். அதுக்கு டான்ஸியும் இன்னும் கோவமாயிட்டு அந்த ஸ்டாண்டில் இருந்த சைக்கிளில் அவனோட சைக்கிளை காலில் உதிச்சு தள்ளி விட்டுடுறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இதையும் போய் ஒரு நியூஸாக சொல்ல, உன்னி இன்னும் பாப்புலர் ஆவ அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போய்ட்றா. டான்ஸியும் அவளுடைய ஃப்ரெண்ட் ஹுவான் ஹுவானை அன்னைக்கு அவளுடைய ஹாஸ்டல் ரூமில் பார்க்கும்போது அவள் டான்ஸியூக்கிட்ட லியூபிங்குடைய ஃபேன் குரூப்பை பற்றி சொல்கிறா. அந்த குரூப்பில் லியூபிங்கும் டான்ஸியும் லைப்ரரியில் பேசினது அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறதையும் காட்டுறா. டான்ஸியும் தன்னுடைய ஃப்ரெண்ட் ஹுவான் ஹுவான் கிட்ட அவள் சொல்கிறா, சின்ன வயசுலேருந்து லியூபிங்கை அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, இப்போவும் அதை வந்து அவன் மறைச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறா. டான்ஸியும் அந்த ஃபேன்ஸ் குரூப்பில் அவள் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுறா. இப்படி லியூபிங் தன்னை நிறையா வேலை வாங்குறதாகவும் சின்ன சின்ன வேலைகளையும் தனி செய்ய சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறா. அந்த வேலைகளை யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு அவள் ஹெல்ப் போல் மற்றவங்கள கேட்குறா. இதே போல் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வேலையும் யாரையாவது செய்ய சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஜோரான் டான்ஸியோடைய இன்னொரு கசின் அவள் அந்த ரன்னிங் ட்ராக் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தன்னுடைய டங் ட்விஸ்டர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறைய பேர் பாய்ஸுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே பார்க்குற டிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருந்த யூபிங்கோடைய கவனத்தை இருக்கலை. அவன் அங்கே நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். இந்த டைமில் தான் லியூபிங் உடைய ஃப்ரெண்டான டாச்சியங் அந்த இடத்துக்கு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறான். அப்போது அவன் டென்சிவ் பற்றி கேட்டுட்ருக்கும்போது இந்த விஷயத்தை ஜோரான் காது கொடுத்து கேட்குறான். லியூபிங் தன்னுடைய ஃப்ரெண்டான டாச்சியங் கிட்ட டென்சிவ் பற்றி சொல்லும் பொழுது பெரியவங்களாக வளர்ந்ததுக்கப்புறம் அடல்ட்டாக இருக்கிறது எப்படி அப்படின்னு டீச் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறா. டாச்சியங் அவனை டீச் பண்ணி கிண்டல் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது லியூபிங் டான்ஸியூக்கு கால் பண்ணி தன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்கே லேட் ஆகுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தூங்கிக்கிட்டு இருந்த டான்ஸியூ, சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி டான்ஸியூ சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே லியூபிங்குடைய இன்னொரு ஃபேனான குய்க்வி அந்த இடத்துக்கு வரா அவனுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு. லியூபிங் குய்க்வி கிட்ட டான்ஸியூ எங்கே அப்படின்னு கேட்குறான். இப்படி லியூபிங் கேட்டதும் குய்க்வி அவன் கிட்ட டான்ஸியூ வேறு ஏதோ வேலையாக பிஸி ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லியூபிங் குய்க்வி வேறு ஏதோ பொய்யா ரீசன் சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட, நீ எனக்கு உண்மையை சொன்ன, நான் உனக்கு கன்ஃபார்மாக மூவி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு லஞ்சம் கொடுக்குற மாதிரி பேசுகிறான். இதை கேட்டதும் குய்க்வி லியூபிங்குடைய காதில் முணுமுணுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குய்க்வி லியூபிங் கிட்ட, அவன் சின்ன வயசுலேருந்து டான்ஸியூ மேலே பைத்தியமாக இருக்கான் அப்படி, இது உண்மையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லியூபிங் அதிர்ச்சி ஆகிட்டு தன்னோட ட்ரெஸ் மேலே ஜூஸை கொட்டிக்கிறான். அப்புறம் பக்கத்தில் நின்றுருந்த சோரான் ஓடி வந்து அவளுடைய நாப்கினை கொடுக்குறா. அவன் வேகமாக தொடச்சிக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட் டான்ஸி அங்கே இழுத்துட்டு அந்த இடத்த விட்டு போய்ட்றான். நெக்ஸ்ட் டே டான்ஸியுடைய ஃப்ரெண்டான ஹுவான் ஹுவான் டான்ஸி கிட்டே சொல்கிறான், யாரோ சோரான் நேம் இருக்கிற பொண்ணு லியூபிங்க்கு அந்த மந்த் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வர அப்படின்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஹுவான் ஹுவான் டான்ஸியும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்க்க சோரான் வந்து நிற்கிறான். சோரானும் டான்ஸியும் ரெண்டு பேருமே கசின்ஸ் தான். ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது ரெண்டு பேரும். ஆனால் ஒருத்தர் மற்றவங்களை டீஸ் பண்ணுறதில் இன்சல்ட் பண்ணுறதில் குறியாக இருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களுடைய ஹாஸ்டல் ரூம்குள்ளே போகிறாங்க. லியூபிங்கோட ஃப்ரெண்ட் அவனையும் டான்ஸியுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவளையும் ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவளோட ரிலேஷன்ஷிப் பற்றி. ஆனால் லியூபிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளை அவன் டேட் பண்ணிட்டா
அவன் தன்னுடைய இன்ஸ்டன்ட் ராமன் நூடுல்ஸை சீசனிங் இல்லாமல் சாப்பிடுவேன் லைஃப் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறான் சேலஞ்ச் போல். அதே போல் டான்ஸியும் அந்த பக்கம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி நடக்க சான்ஸே இல்லை. அப்படி ஒரு வேளை லியூபிங் தன்னை டேட் பண்ணிட்டான்னா டான்ஸியூ அவளுடைய ஃபேவரேட்டான இன்ஸ்டன்ட் ராமன் நூடுல்ஸை சீசனிங்கோடு தான் இனிமேல் லைஃப் ஃபுல்லாக சாப்பிடுவேன் அப்படின்னு சேலஞ்ச் மாதிரி சொல்கிறான். இது இங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கிறது அந்த நூடுல்ஸோடைய ஆட் விளம்பரம் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் போல் நடக்குது. நெக்ஸ்ட்டு மார்னிங் ஜூரான் லியூபிங்கை ஒரு ஸ்போர்ட்ஸ் பில்டிங் வெளியில் மீட் பண்ணுறா. அவள் தன்னோட கையில் லியூபிங்காக பிரேக்ஃபாஸ்ட்டை கொண்டு வந்திருக்கா. அப்போது ரெண்டு பேரும் தன்னைத்தானே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க, அறிமுகம் படுத்திக்கிறாங்க. அப்போ தான் ஜூரான் லியூபிங் கிட்டே சொல்கிறா டான்ஸியூ தன்னுடைய கசின், ஆனால் டான்ஸியூ தனக்கு ரொம்ப க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. தான் டான்ஸியூ இப்போவும் லியூபிங் பற்றி நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது லியூபிங்க்கு மேனேஜர் மார்க்கிட்டிருந்து ஒரு மெசேஜ் வருது. அதில் டான்ஸியூ அவளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்குற வேலையை இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறதா அவளுடைய கசின் பேரை சொல்கிறா சூரான் அப்படின்ட்டு. டான்ஸியோடைய கசின் அவள் அந்த மந்தோடைய ஃபுல் செலவையும் எடுத்துக்கிட்டான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு மேனேஜர் மா சொல்கிறாரு லியூபிங் கிட்ட. லியூபிங் சூரானை பார்க்குறான். சூரான் பார்க்குறதுக்கு ரொம்ப குட் லுக்கிங்காகவும் ரிச்சாகவும் ஒரு மாடல் போல் அழகாக இருக்கா. லியூபிங்க்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அவனோட மனசில். இப்படி பார்த்துட்ருக்கும்போது டான்ஸியோ என்ட்ராகி அவனோட மூடை கெடுத்துட்றா. லியூபிங் டான்ஸியை கூப்பிட்டு வெயிட் பண்ண சொல்கிறான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவன் சாப்பிட்ட அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் போட சொல்கிறான் குப்பை தொட்டியில். டான்ஸியூ அந்த கவரை வாங்கிட்டு லியூபிங் கிட்ட அப்படி சூரானும் அவனும் என்ன பேசினான் அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டுட்டு லியூபிங் சிரிச்சுக்கிட்டே டான்ஸியூ கிட்ட அவன் எப்படி ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கா டான்ஸியோவை விட அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவனுடைய பேக் பேக் அவனுடைய பேக்கை அவகிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி அவன் முன்னாடி நடந்து போனால் வைக்குமா. அதுக்கப்புறம் டான்ஸியோ ரொம்ப கோவமாயிட்டு தன்னுடைய சேங்கியூ கிட்ட அவனோட பேக்கை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு டான்ஸியோ லியூபிங்கை சொல்கிறான். அப்புறம் லியூபிங் திரும்பி பார்க்குறான். டான்ஸியோ அவன்கிட்ட பேசுறதுக்கு முடியாமல் கோவமாக நின்று முறைச்சிட்டு இருந்தா. அப்போது அவளுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ்னு சொல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் செங்கியூ ஹுவான் ஃபன் ரெண்டு பேரும் லியூபிங் கிட்ட பேசினாங்க. ஹுவான் ஃபன் லியூபிங் கிட்ட டான்ஸியூ கிட்ட இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா ரொம்ப விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறா. அதுக்கு லியூபிங் ரொம்பவே கோவமாயிடுறான். இந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை இன்சல்ட் பண்ணதை லியூபிங் பொறுத்துக்க முடியல. அவன் வேகமாக கோவமாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். டான்ஸியூ அவனை பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே அவளுடைய ஐஸ் ரிங் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் இடத்துக்கு போகிறான். அங்கே அவளுக்கு ஒரு மியூசிக் கேட்குது. அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் கிரவுண்டுக்கு போகிறான். அப்போது போனதும் அந்த மியூசிக் நின்றுடுது. அப்புறம் டான்ஸியூ பார்க்குறா யூஎன் அப்படின்ற பையன் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ண அதே பையன் தான் அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்குறா. ஐஸ் ஸ்கேட்டிங் ஃபிகராக இருக்க அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அவகிட்ட டான்ஸியூ சொல்கிறா. அவன் அதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்றான். அதுக்கப்புறம் இந்த மியூசிக் அவனுடைய ஸ்கேட்டிங்க்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது அப்படின்னு டான்ஸியூ சொல்கிறா. இதை கேட்டுட்டு அந்த யூஎனும் இதே ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் தன்னுடைய கோச்சான ஜின் கிட்ட இந்த மியூசிக்கையே தன்னோட டூர்னமெண்ட் ஐஸ் ஸ்கேட்டிங் காம்படிஷன் நடக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜின் இதே லிஸ்ட்டு பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய ஜானர்ஸ் மியூசிக்கை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஜின். இப்படி இவங்க பேசிகிட்ருக்கிற இதே நேரத்தில் தான் லியூபிங்குடைய ஐஸ் ஹாக்கி டீமும் என்ட்ரு ஆகுறாங்க. அவங்களுடைய கோச் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க சொல்லி ப்ராக்டிஸ்க்கு ஃபிகர் ஸ்கேட்டிங்க்கு அந்த ரெண்டு கோச்சும் பேசிக்கிறாங்க. அதில் கோச் ஜின் ஃபிகர் ஸ்கேட்டிங்க்கு யூஎனை நிறைய மூவ்ஸ் பண்ண சொல்லி அந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் கோச் ஜூ தன்னுடைய ஹாக்கி டீம் மெம்பர்ஸ் கிட்ட யாராவது ஒருத்தர் ஃபிகர் ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த டீமில் டான்ஸி அண்ட் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவர் நடுவில் பண்ணிகிட்ருக்கும்போதே வழிக்கு விழுந்துடுறாரு. நெக்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண லியூபிங் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸால் எல்லாரையும் கவர்றாரு. தன்னுடைய மூவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி எல்லாருடைய பாராட்டையும் கைதட்டலையும் பெறுறாரு லியூபிங். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு மூவ்ஸ் கொடுத்த யூஎன் டபுள் ஆக்சல் அப்படின்ற ஒரு மூவ் பண்ணி எல்லாருடைய பாராட்டையும் இன்னும் இரண்டு மடங்காக
தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டி கவர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் யூயான் தான் வின் பண்ணதாக இந்த ஒரு பேட்டிலில் அறிவிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் லியூ பிங்கும் யூயானும் தன்னோட கைகளை குலுக்கி ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தோல்வியை அடைஞ்சதை யூயான் தன்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனால் லியூ பிங் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் லியூ பிங்கனோட மனசுக்குள்ளே ரொம்பவே பொறாமப்படுறான் லியூ பிங். டான்சியும் யூயான் கிட்ட வந்து ரொம்பவே பாராட்டி அவனை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். இதை சுத்தமாக பிடிக்காத லியூ பிங் இதை சைலண்ட்டாக நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தண்ணி பாட்டில் கேப்பை திறந்து கொடுக்க சொல்லி வேணுன்னே அவங்க ரெண்டு பேரும் பேசுறது பிடிக்காமல் லியூ பிங் டான்சியை கூப்பிடுறான். டான்சி வேகமாக எழுந்து வந்து லியூ பிங் மேலே அவனுடைய கையிலேருந்து வாட்டர் பாட்டிலை பிடுங்கி அவனோட வாயில் தண்ணியை அவன் ஃபோர்ஸ் பண்ணி அவனோட வாயில் தண்ணியை போட்டு அடைச்சி ஊட்டி விட்டுடுறான். இன்னொரு பக்கம் ரெண்டு டீமுடைய கோச்சஸ் ஜின் மற்றும் ஜூ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே ரொம்ப பழக்கமான நண்பர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒரே பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஆனால் கோச் ஜின் தன்னுடைய லைஃப்பில் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் இந்த ஃபிகர் ஸ்கேட்டிங் காம்படிஷன் மூலமாக தன்னோட லட்சியத்தில் பின் நெக்ஸ்ட் டே டன்சி யூஎனை அவ கூடையும் யூஎன் கூடையும் லஞ்சில் கலந்துக்க சொல்லி இன்வைட் பண்ணுறான். அப்போது யூஎன் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுருக்கதை பார்க்குறா. அவன் நினச்சா அவன் ரொம்ப புவர் அப்படின்னு. அதனால் தன்னுடைய சிக்கன் விங்ஸில் ஒன்று எடுத்து அவனுக்கு ஷேர் பண்ணான். ஆனால் அவன் ஹை கேலரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிடல. அதுக்கப்புறம் டன்சியூ கேட்டுக்கிட்டதுனால அவன் அதை ஒத்துக்கிட்டு அவன் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றான். இதை தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்த லியூ பிங் தப்பாக நினச்சிக்கிட்டு டன்சிக்கிட்ட வந்து அவனோட பிளேட்டில் சிக்கனை வச்சு நின்றுட்டு அவகிட்ட, நீ சின்ன வயசில் இருந்து திருந்தவே இல்லையா, சின்ன வயசில் என்னோட பிளேட்டில் இருந்து திருடினதை மாதிரி அடுத்தவங்க பிளேட்லேருந்து ஃபுட்டை திருட்டுற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். டன்சி கோவமாக எழுந்து நின்று, என்ன நான் திருடுறேனா அப்படின்னு அவனுடைய பிளேட்லேருந்து, இப்போ பாரு உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவனுடைய பிளேட்லேருந்து சிக்கன் விங்ஸை எடுத்து அவன் நல்லா சாப்பிட்டு அவன்கிட்ட காட்டுறா, பார்த்துக்கோ உன்னோட பிளேட்லேருந்து உனக்கு கண் முன்னாடியே திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக சாப்பிட்டு காட்டுறான். அதுக்கு லியூபிங் இன்னும் கோவமாயிட்டு, உனக்கு வெக்கமே இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கப்புறம் லியூ பிங் யூஎனை பார்த்து, இவ ரொம்பவே கெட்ட பொண்ணு, இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேற டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, இல்லைனா உன்கிட்டையும் உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யூஎன் அவன்கிட்ட, இல்லை டான்சி ரொம்பவே வெரி நைஸ் அப்படின்னு சொல்கிறான். அதோட அவன் அந்த மாதிரிலாம் பண்ணுறவ கிடையாது அப்படின்னு யூஎன் டான்சிக்கு சப்போர்ட் பண்ணதும் லியூ பிங் இன்னும் கோவமாயிட்டு, உன்னையும் சேர்த்து இவ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காளா அப்படின்னு கோவமாக கத்துறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல லியூ பிங்கோட ஃப்ரெண்டு டாஜியாங் வந்து லியூ பிங்கை சமாளித்து அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் டான்சியோடைய ரூம்மேட்டான லீயிங் அவளுடைய சோஷியல் மீடியா சைட்ஸில் அவளோட லவ் போயம்ஸ்க்கு ரிப்ளையை செக் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஒரு ரிப்ளை அவளுடைய போயம்ஸ்க்கு, தான் அவளுடைய போயம்ஸ்க்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு, ரொம்பவே நல்லா இருக்குது, ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு ஒரு ரிப்ளை வருது. அதை பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்றா. அது வேறு யாரோடதும் இல்லை, லியூ பிங்கோடைய இன்னொரு ரூம்மேட்டோடது. அவனோட பேர் டென்ஜியான் கு. அதோடு மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஃபேட்டி அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லியூ பிங் தன்னோட ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டான்சியை பற்றி ரொம்பவே திட்டி அவனுடைய கோவத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை காம் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே போல் டான்சியும் அவனோட ரூமில் ரூம்மேட்ஸ் கிட்ட அவனை திட்டி ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருந்தான். அவளையும் அவளோட ரூம்மேட்ஸ் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தாங்க. நைட்டில் டான்சியும் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட மைண்டில் லியூ பிங்கும் யூஎனும் ரெண்டு பேரும் ஃபிகர் ஸ்கேட்டிங் மற்றும் ஐஸ் ஹாக்கி டீமில் இந்த மாதிரி தன்னுடைய ப்ரொஃபஷனில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கிறத, நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணதையும் நினச்சி பார்க்குறா. தன்னுடைய முயற்சியையும் அவள் ஐஸ் ஸ்கேட்டிங் ஃபிகர் ஸ்கேட்டிங்கில் இன்னும் கைவிடல அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டாள். அதை தொடர்ந்து அவளோட சைல்ட்ஹுட் ஸ்டோரியை காட்டுறாங்க. அதில் லிட்டில் மாஸ்டர் டேங்க் டான்சியூ அவளோட ஹோம்ஒர்க்கை லீவ் திங்க விட்டு செய்ய விட்டதுனால அவள் பனிஷ்மெண்ட் வாங்குறான் டீச்சர் கிட்டேருந்து. டீச்சர் அவளை அந்த படிக்கட்டுகளை எல்லாம் துடைக்க சொல்கிறாங்க. அவள் துடைச்சிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பியானோ மியூசிக் போல் கேட்குது. அவக்கு அதுக்கு அந்த மியூசிக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவன் நடக்கிறான். அந்த மியூசிக் வர இடத்துக்கு அவள் போகிறான். அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் பியானோவை ரொம்ப அழகாக அந்த சின்ன பையன் வாசிச்சிட்ருக்கான். இதை அவள் வெளியில் நின்று அமைதியாக பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் 3 எண்ட் ஆகுது. இந்த சீ ட்ராமாவில்
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோருமே ரொம்ப அழகான லவ்வபிளான கேரக்டர்ஸை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹுவான் ஹுவான் ரொம்பவே வித்தியாசமான கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்மேட்டான லீ இங் ரொம்பவே புத்திசாலித்தனமான பொண்ணாக காட்டியிருக்காங்க. எப்போவுமே இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் கண்டினியூஸாக பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.